Queen John C. Hello friends. நான் ஜான்சி சுகினா மஜ்ஹர். இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய மூலிகை செடிகள் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் இருக்கக்கூடிய செம்பருத்தி செடி. செம்பருத்தி பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. தலைமுடி நல்லா வளர்றதுக்கு ஒரு அருமையான மூலிகை. அது மட்டும் இல்லாம இந்த பூக்களை பறிச்சு நம்ம வந்து டீ வச்சு குடிச்சோம்னா, ஹைபிஸ்கஸ் டீ வச்சு குடிச்சோம்னா பிபி எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். இன்னைக்கு வந்து நிறையவே வந்து பூக்கள் பூத்திருக்கு. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் வளர்க்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, பூக்களை வந்து செடியோட விட்டு வச்சிங்கன்னா பூ வந்து குறைஞ்சிருது. நம்ம பறிக்க பறிக்க தான் அதுக்கு வந்து ஒரு மாதிரி இன்டியூஸ் ஆகி நிறைய பூக்கள் வந்து பூக்குது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன தொட்டியில் தான் வச்சிருக்கிறேன். வச்சு 1 இயர் தான் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பூக்கள் வந்து பூத்துருக்கு. இன்னும் சீசன் வர வர இன்னுமே நிறைய பூக்கள் வந்து பூத்துட்டே இருக்கும். இதுக்குள்ள நான் நிறைய மூலிகை செடிகள் வச்சிருக்கேன். உள்ள போகும்போது என்னை பறிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுது ரோஸ். ஸோ ரோஜா பூவை பறிச்சுக்கலாம். இது வந்து ஒரு அருமையான மூலிகை. பேர் வந்து ரணகள்ளி. இது வந்து கள்ளி இனத்தை சேர்ந்தது. அதிக பராமரிப்பு எதுவுமே தேவையில்லைங்க. ஒரே ஒரு இலையை மட்டும் கிள்ளி போட்டிங்கன்னா போதும், அந்த இலையிலிருந்து புதுச்செடி வளர்ந்துடும். சிறுநீரக கற்களுக்கு இது ரொம்பவே நல்லது. ஆனால் இது வந்து ஒரு மாதிரி மக்கியூன்னு சொல்லுவாங்க, அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ சிறுநீரக கல் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு டே வந்து சின்ன இந்த மாதிரி குட்டி இலையை சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் இந்த இலை அப்படியே படிப்படியாக வந்து வெறும் வயிற்றில் இதை வந்து நல்லா தண்ணியில் வந்து கரைச்சி அடித்து மிக்சியில் அடித்து ஜூஸ் மாதிரி ஒவ்வொரு இலையாக ஒவ்வொரு இலையாக ஒவ்வொரு நாள் 7 நாள் குடித்தா போதும். அவங்களுக்கு வந்து சிறுநீரக கல் எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் கரைஞ்சி வந்துடும். ஒரு இலையை மட்டும் கிள்ளி கீழே போட்டோம்னா அதிலிருந்து புதுச்செடி வளர்ந்து வந்துடும். ஸோ இதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தும்பை. தும்பப்பூ மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுதான் வந்து தும்பை செடி. இது வந்து கவிழ் தும்பைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோடய பூக்கள் வந்து குட்டி குட்டியாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கின மாதிரி கவிழ்ந்து கிடக்கும். இங்கே பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள், பூக்கள் வந்து எப்படி கவிழ்ந்துருக்கு பாருங்கள். அதனால் வந்து இதை வந்து கவிழ் தும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவிழ் தும்பை வந்து கண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. இந்த சார் எடுத்து கண்ணுக்கு விட்டோம் அப்படின்னா சாலை சரோன்னு சொல்லி 40 வயசுக்கு மேலே கண்ணாடி போடுறாங்க பாருங்கள், அது வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணல, ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் வந்து எனக்கு வந்து இந்த செடியை கொடுத்தாங்க. இந்த ரோட்டோரம்லாம் உங்களுக்கு வந்து இது நிறைய வளர்ந்து கிடக்கும், பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டு வந்து வைங்க. அப்படி தான் வந்து அவங்க வீட்டு ஓரமாக வளர்ந்துருந்ததை பிடுங்கி எனக்கு கொடுத்தாங்க. இது கருணுச்சி. கருணுச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இலைகள்லாம் வந்து ஒரு மாதிரி கருங்கலரில் இருக்கும், கரும் பச்சை கலரில் இருக்கும். வளர வளர க்ரீனாக மாறிடும். புது இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து மரம் மாதிரி வளரக்கூடியது. பாருங்கள் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதோட பூக்கள்னு. ஸோ இந்த மாதிரி பூக்கள் பூக்கும். இதில் வந்து 4-5 இலையை எடுத்து நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட தலைபாரமாக இருந்தாலும் குணமாயிருங்க. தலபாரத்துக்கு ஒரு அருமையான மெடிசின் இந்த கருணுச்சி. ஒரு 4 நாள் தொடர்ந்து காலை மாலை 2 வேளை வந்து ஆவி பிடிச்சோம்னாலே போதும், நமக்கு வந்து டோட்டலாக தலபாரம்ங்கிற பிரச்சனையே போயிடும். இங்கே பாருங்கள் கொடி மாதிரி மேலே ஏறுது பாருங்கள், அப்படியே மேலே ஏறிட்டுருக்கா. இது என்ன அப்படின்னா சிறு குறிஞ்சான். சிறு குறிஞ்சானை சக்கரை கொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்காகவே இப்போ வந்து சிறு குறிஞ்சான் வந்து சர்க்கரையை வந்து நல்லாவே குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி இதிலிருந்து சர்க்கரைக்கான மருந்து வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் வளர்த்து வந்தோம் அப்படின்னா நல்லா படர்ந்து கொடி மாதிரி வரும், நல்லா பெருசாகவே வளரும். இது வந்து ஒரு கீரை வகை தான். சிலர் வந்து கீரை மாதிரி வதக்கியும் சாப்பிட்றாங்க, அல்லது வந்து இந்த இலையை மெண்டு சாப்பிடும்போது சர்க்கரை வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்து காய் வைக்குது. இப்போ இதில் வந்து குட்டி குட்டியாக வந்து காய் வச்சுருக்கு பாருங்கள், இந்த மாதிரி காய் வைக்குது. இது வந்து அப்படியே படந்து 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 எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் அப்படியே படந்து படந்து போயிடும். இப்போ வந்து இப்போ கம்பம் வச்சுருக்கோம், அதுலேயும் வந்து சுற்றிட்டு மேலே ஏறுது. இந்த பக்கம் ஒரு குச்சி நட்டை வச்சுருக்கோம், அதுலேயும் ஏறுது. இது வந்து சும்மா ஆரோ கேனில் தான் வச்சுருக்கோம், சின்ன ஆரோ கேனில் தான் வச்சுருக்கோம், வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு கொடி வெரைட்டி அழகாக வீட்டை வந்து சுற்றி படர்ந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சிறு குறிஞ்சான ட்ரை பண்ணலாம். இது வந்து நித்திய கல்யாணி. இதை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. இது ஒரு அருமையான ஆக்சிஜனரேட்டர் மூலிகை. அதாவது ஆக்சிஜனை வந்து அதிகப்படுத்தி நம்மளுக்கு வந்து தூய்மையான காற்றை வந்து தரக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த நித்திய கல்யாணி. இந்த நித்திய கல்யாணி எப்போவுமே நித்தியமாக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். வருஷம் முழுக்கவே பூக்கள் நிறைஞ்சிருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா செடியிலையும் அதிகமாக பூக்கள் பூக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த நித்திய கல்யாணி செடியாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக நிறைய பேர் விரும்பி வளர்க்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அம்மான் பச்சரிசி. அம்மான் பச்சரிசி அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி பச்சரிசி ஆட்ட வந்து பூக்கள் இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் களை மாதிரி நிறைய வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நானும் பிடுங்கி பிடுங்கி இருக்கிறேன், ஆனால் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் விரும்பி வச்சேன், அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் இந்த விதை விழுற பக்கம் எல்லாமே வளருது. இதோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து கிள்ளும் போது பால் மாதிரி வரும். இப்போ நான் உங்களுக்கு கிள்ளி காட்டுறேன் பாருங்கள்,
கிள்ளும் போது பால் வருதா? இப்படி ஒடிக்கும் போது உள்ள இருந்து பால் வரும். ஸோ இந்த பாலை மருக்கள் இருக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா, ஒரு வாரம் தொடர்ந்து வச்சோம் அப்படின்னா, இந்த மரு இருக்கு பாருங்க பிளாக் கலரில் முடிச்சு மாதிரி உடம்புல, அது வந்து அப்படியே வந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை கிள்ளின இடத்துல எல்லாமே இது பால் தான் வரும். அதுக்காக தான் நான் வச்சு வளர்த்தேன். இப்போ எல்லா பக்கமும் அம்மான் பச்சரிசியாக நிறைஞ்சு கிடக்குது. இன்னொன்றும் எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது, என்னென்னா குப்பைமேனி, அது பாருங்கள் உள்ளே இருக்குது. குப்பைமேனியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதோட ஒரு இலையை வந்து நான் கிள்ளி காட்டுறேன். இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஜா பூக்கெலாம் இருக்கும் பாருங்கள், செதுக்கு செதுக்காக அந்த மாதிரி இருக்கும் இலைகளுடைய ஓரங்கள். ஆனால் நல்லா வந்து இந்த மாதிரி படர்ந்த மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி கூட்டமாக வளரும். இது எங்கள் வீட்டில் வந்து ஒரு 20-30 செடி அங்கங்கே அங்கங்கே முளைஞ்சி கிடக்குது. எனக்கு வந்து இடைஞ்சலாக இருந்தால் மட்டும் பிடுங்கி போடுவேன், இல்லைனாக்கா நான் வச்சுக்குவேன். இது வந்து ஒரு சூப்பரான மூலிகை. இந்த குப்பைமேனி எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது வந்து உடம்புல வந்து இந்த ஸ்கின் டிசீஸ் வருது பாருங்கள் தேமல், இதுக்கெல்லாம் வந்து அரைச்சி வந்து இது பூசுவாங்க. அதே மாதிரி தீப்புண்ணு ஆறுறக்கும் அரைச்சி வந்து பூசுவாங்க. இதில் வந்து ஒரு செடி வளருது, இது என்ன செடின்னு தெரியல, ஐடென்டிஃபை பண்ண தெரியல. பிடுங்கி எரியலாம் அப்படின்னா முக்கியமான ஏதாவது செடியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டு, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இலைகள் வந்து செதுக்கு செதுக்காக இருக்குது, இந்த மாதிரி வெயின் சோடி கிடக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பரண்டை. பரண்டையை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூலிகை தான். எலும்புக்கு ரொம்பவே வலு சேர்க்கக்கூடிய மூலிகை இது. ஸோ இது பாருங்கள் அப்படியே ஓடி இருக்கு பாருங்கள் பரண்டை. பரண்டையில் வந்து எங்கிட்ட மூணு வகையான பரண்டை இருக்குது, நான் உங்களுக்கு மூணு வகையுமே காட்டுறேன். இதை வந்து சட்னியாக அரைச்சி சாப்பிடும்போது நல்லா வந்து எலும்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து காலில் வந்து ஃப்ராக்சர் ஆகி சர்ஜரி பண்ணோம். அப்போ டாக்டர் வந்து ஒரு மாத்திரை கொடுத்துட்டு அவர் சொன்னார், இது பரண்டை மாத்திரை நெட்டில் அடித்து பாருங்கள், பரண்டையை விட பெஸ்ட் எதுவுமே இல்லை எலும்பு கூட்டுறக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கிலீஷ் டாக்டரே வந்து அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு வந்து இதோடைய பலன் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதனால் இது வந்து சதர பரண்டைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், இது வந்து ஸ்கொயராக இருக்கும். இன்னொன்று வந்து வகையான பரண்டை எங்கிட்ட இருக்குது காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உரண்டை பரண்டைன்னு சொல்லுவாங்க, உரண்டையாக இருக்கும் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் உரண்டையாக. இது வந்து ரவுண்டாக இருக்கும், சதரமாக இருக்காது. இது வந்து உரண்டை பரண்டை. எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்லாம், தோலை லேசாக சீவி எடுத்துகிட்டு நல்லா வதக்கி சட்னி மாதிரி துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு பசலக்கீரை. இந்த பசலக்கீரை வந்து ரொம்ப ரத்த விருத்தி, நல்லா வந்து பிளட்டு வந்து நமக்கு இதில் வந்து கிடைக்கும். அடிக்கடி இந்த கீரையை வந்து சாப்பிடும்போது ரத்த சோகை நீங்கிரும். ஸோ இது வந்து சிகப்பு பசலைக்கீரையும் எங்கள் வீட்டில் இருக்குது, பச்சை பசலைக்கீரையும் எங்கள் வீட்டில் இருக்குது. ரெண்டுமே நாங்கள் எடுத்து பொரியல் பண்ணுவோம். அங்கே பாருங்கள் அந்த இடத்துல க்ரீன் கலரில் பெரிய பெரிய இலையாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுதான் வந்து பச்சை பசலைக்கீரை. ரெண்டுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மூலிகைகள் தொகுப்பாக பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து கத்திரிக்காய் வந்து அறுவடைக்கு இருக்குது. ஒரு நாலு கத்திரிக்காய் தொப்பி கத்திரி, இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னால் அறுவடை பண்ணால் இப்போ பிஞ்சு கத்திரிக்காய் இருக்குது. ஸோ நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். அஞ்சு கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி தொப்பி கத்திரி நமக்கு கிடச்சிருக்குது. இருக்கிற மூலிகைகளையே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மின்ட்டு துளசி தாங்க. இதை வந்து எடுத்து வாயில் போட்டு மெண்டோனா பெப்பர்மின்ட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது வந்து தொண்டை வலிக்கு ரொம்ப நல்லா கேட்கும். தொண்டை வலி இருக்கும்போது இதை போட்டு மெண்டு சாப்பிடும்போது தொண்டை வலி குணமாயிரும். அப்படியே போலோ மிட்டாய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஒன்று வச்சா போதும், அப்படியே வளர்ந்துடும். இது வந்து கிள்ளி வச்சாலே வந்துடும், நம்ம வந்து வேரோடு வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைக் புதினா வளர்க்குற மாதிரியே தான் இதோடைய வளர்ப்பு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் காஞ்ச மாதிரி ஆகும். அப்புறம் இன்னொரு தொட்டியில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் ஆகி வந்துகிட்டு இருக்கும். நல்ல புதர் மாதிரி அடர்ந்து வளரும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். நான் இதை பயன்படுத்தி மூலிகை டீயும் நாங்கள் போடுவோம். அடுத்த ஒரு அருமையான மூலிகை வந்து கேசவர்த்தினி. இந்த மாதிரி அழகாக பூ பூக்கும். ஸோ இந்த பூக்களுக்காக அழகுக்காகவே வளர்க்குறாங்க. தவிர நம்ம இந்த இலை எடுத்து நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சிரம் பாருங்கள் கூந்தல் தைலம், அந்த கூந்தல் தைலத்தில் வந்து போட்டு காய்ச்சணும் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா வந்து முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது வந்து கேசவர்த்தினி அப்படின்னு சொல்லி பேர் இதுக்கு. கேசவர்த்தினி தைலம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இது. விதை போட்டால் வளர்ந்துரும். இது வந்து எனக்கு ஃப்ரெண்டு வந்து விதை கொடுத்தாங்க, இப்போ வந்து வளர்ந்துருக்கு நல்லா பெருசாகவே. இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஒரு வகையான கீரை. கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்ல வெளிச்சம் கொடுக்கக்கூடியது, அதனால் இதை வந்து வதக்கி கீரையாகவும் சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து அதே மாதிரி தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது, எண்ணெயிலையும் போட்டு காய்ச்சுவாங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு ரெண்டு வகை இருக்குது, எங்கிட்ட இருக்கிறது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இன்சுலின் பிளான்ட். இன்சுலின் பிளான்ட் அப்படிங்கிறது வந்து சர்க்கரைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு இது. இது இஞ்சி மாதிரியான ஒரு ரைசோம், அதாவது கிழங்கு அடியில் வச்சு வளரும். அதனால் ஒரு செடி வச்சாலே இப்படி வளர்ந்து 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 நிறைய செடியாக மாறிடும். இந்த இலையை எடுத்து ஒரு ரெண்டு இலையோ ஒரு இலையோ எடுத்து அப்படியே மெண்டு வெறுவயத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா சர்க்கரை வந்து குறையும்.
அப்பப்போ இவரும் சாப்பிடுவாரு, ஆனால் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறது இல்லை, அதான் தப்பு. இந்த இலையோட டேஸ்ட் வந்து நல்லா வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து கஷ்டமாலாம் இருக்காது, நல்லா வந்து ஒரு புளிச்சக்கீரை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது அழகாக பூவும் வைக்கும், ஸோ அழகுக்காகவும் நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஏன்னா இது வந்து இப்படி கலக்கலையாக கலக்கலையாக விட்டு ஒரு இதுலேருந்து தண்டு தண்டாக வந்து 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 நிறையா வந்து அப்படியே வளர்ந்துடும், அதனால் இது அழகுக்காகவும் நிறைய பேர் வளர்க்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தரத்தைன்னு சொல்லுவாங்க. இதோட கிழங்கு இதுவும் வந்து ஒரு ரைசோம் தான், அடியில் வந்து கிழங்கு வச்சு வரும். அது வந்து பார்த்தா இஞ்சி மாதிரியே இருக்கும். ஒரு செடி வச்சா போதும், கூடாரமாக வளர்ந்துடும். இது வந்து ஃப்ரெண்டு தான் எனக்கு ஒரு செடி கொடுத்தாங்க, அதுலேருந்து வளர்ந்தது தான். அப்படியே நான் வந்து இதோட இலையை எடுத்து மெண்டு அப்படியே வந்து துப்பிடுவேன், ஏதாவது சளி பிடிக்கிற மாதிரி இருந்தாலே. இதுவும் தூதுவளையும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இலையில வந்து அந்த சித்திரத்தோட வாசம் வந்து நல்லாவே அடிக்குங்க. ஆனால் வந்து மெண்டோம் அப்படின்னா கடைசியாக சக்கை வரும். ஸோ சாரை முழுங்கிட்டு நம்ம சக்கையை துப்பிட்டோம்னா சளி கேட்கும். ஏன்னா வந்து இது டோட்டலாக எடுத்தால் தான் ஆச்சு, எடுக்கல அப்படின்னாக்கா நம்ம உள்ளே இருக்கிற அந்த இஞ்சி மாதிரி இருக்கிற சித்திரத்தை எடுத்து யூஸ் பண்ண முடியாது. எப்போ வந்து இதோட அறுவடை முடியுதோ அப்போ தான் எடுக்க முடியும். அதனால் நான் அந்த மாதிரி வந்து எடுத்து சாப்பிடுவேன், ரொம்ப நல்லா கேட்கும். இது எல்லாருக்குமே தெரியும், கற்பூரவள்ளி அல்லது ஓமவள்ளி. இது குழந்தைங்களோட சளிக்கு சார் எடுத்து ரெண்டு சொட்டு கொடுத்தாலே போதும், குழந்தைங்களுக்கு சளி நல்லாயிரும். ரொம்ப குட்டி குழந்தைங்க அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி பெரிய இலையை கிள்ளி எடுத்து அதை வந்து லேசாக நெருப்பில் வந்து வாட்டினோம் அப்படின்னா அதில் அந்த சாரெல்லாம் தூக்கிட்டு வரும். அதை வந்து குட்டி குழந்தைங்களோட நெஞ்சு மேலே அப்படியே வச்சாங்கன்னா நெஞ்சு சளி அப்படியே கரைஞ்சிரும். ஸோ சூப்பராக கேட்கும் சளிக்கு. இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நிலவேம்பு. நிலவேம்பு கஷாயம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து நம்ம இலைகளை கிள்ளி எடுத்து நம்ம வந்து கஷாயம் மாதிரி வச்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து காய்ச்சலுக்கு நல்லது, உடனே காய்ச்சல் வந்து நல்லாயிரும். ஆனால் வந்து இலைகள்லாம் ரொம்ப கசப்பாக இருக்குங்க. அப்படியே நுனிநாக்கில் வச்சாலே அடித்தொண்டை வரைக்கும் கசக்கும். ஒரு சிலர் வந்து இதை சிறியா நங்கைன்னு சொல்கிறாங்க, நிலவேம்பு சிறியா நங்கை ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறாங்க. இது வந்து நான் நர்சரியில் தான் வாங்கி வச்சேன், ஒரு கட்டையாக வாங்கி வச்சு அந்த கட்டை வந்து பட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வேரில் இருந்து இப்போ வந்து புதுசாக வந்து செடி வந்து தளிர் விட்டு வளருது. ஸோ இந்த மாதிரி மூலிகைலாம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறதே இல்லை. ரெண்டு வருஷமாக வந்து இந்த சளி காய்ச்சல் இந்த மாதிரி தொந்தரவு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து மூலிகை தான் நான் வந்து தேடி வருவேன். இது வந்து நான் சொன்னது அப்படியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இதுதான் வந்து குப்பமேனி. ஸோ குப்பமேனி வந்து ஒன்று வச்சேன்னா கூட்டமாக அப்படியே கும்பலாக வளர்ந்து மேலே வரைக்கும் போய் காயெல்லாம் வச்சிருச்சு, டோட்டலாகவே குப்பமேனி தான். இந்த சைடு முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா துளசி. ஃபஸ்ட்டு எனக்கு துளசி வந்து வச்சு வச்சு வளரவே இல்லை, இப்போ வாடிருச்சு இந்த துளசி செடி. ஏன்னா நிறைய துளசி செடி வந்து இப்போ எங்கள் வீட்டில் இருக்குது. நான் வந்து காசு கொடுத்து ஒரு நர்சரியில் தான் வாங்கி வச்சேன் செடி, ஒரு செடி தான் வச்சேன், ஆனால் அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துருச்சு. வெதை போட்டும் வளரலை, பிடுங்கி வச்சும் வளரலை, ஆனால் ஒரே ஒரு செடி வச்சேன்னா அது நிறையா செடியாக பெருகிருச்சு. துளசியோட பெனிஃபிட் பற்றி நான் வந்து சொல்லவே தேவையில்லை. அதுவுமே வந்து சளிக்கு இருமலுக்கு எல்லாமே வந்து எடுத்து கஷாயம் வச்சு குடிப்பாங்க, வாசனையும் நல்லாயிருக்கும். இது வந்து நாங்கள் மூலிகை டீக்கும் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் வந்து நிறையா வந்து துளசி செடியாக ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. யாராவது கேட்டாங்கன்னா நான் பிடுங்கி பிடுங்கி கொடுத்துருவேன், அந்தளவுக்கு நிறைய செடி வளர்ந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் செடி. இது ஒரு நல்ல மூலிகை, எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி நான் அதிகமாக வந்து சொல்ல தேவையில்லை. அடியில் வந்து மஞ்சள் வளர்ந்துட்டுருக்கு, பசு மஞ்சளுக்காக நான் வளர்க்குறேன். இது நான் ஆல்ரெடி வந்து பரண்டையில் எங்கள்கிட்ட மூணு வகை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து இன்னொன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா இலை பரண்டை அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது. அது வந்து இலையாக தான் இருக்கும், ஆனால் இலை வந்து பார்த்திங்கன்னா மொத்த இலையாக இருக்கும். இதையும் எடுத்து நம்ம வந்து சட்னி அரைக்கலாம், காட்ட முடியல. ஸோ ஒரு இலையை மட்டும் பறிச்சிட்டேன். இதுதான் வந்து இலை பரண்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா உடச்சா அப்படியே ஒடியும், அந்த மாதிரி மொத்தமாக இருக்கும், படக் படக்குன்னு ஒடியும், இப்படி பரண்டை மாதிரியே தான் இருக்கும். நாலு இலை எடுத்தாலே போதும், சட்னி அரைச்சிக்கலாம். சேம் எக்ஸாக்டாக வந்து பரண்டையோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். பரண்டையை வந்து சீவும் போது நமக்கு வந்து கையெல்லாம் அரிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இலை பரண்டை வந்து நர்சரியில் கிடைச்சா வாங்கி வச்சு வளர்க்கலாம். இதுவும் அப்படிதான் கட்டிங் வச்சாலே வந்துடும். டேபிள் ரோஸ் கூட ஒரு மூலிகை தான். இதை எடுத்து நம்ம முகத்தில் தேய்ச்சோன்னா முகம் பளபளப்பாகும், நிறத்திட்டுக்கள் மங்கு இதெல்லாமே மாறும். இது வந்து ஒத்தடுக்கு. அந்த பக்கம் எனக்கு அடுக்கு டேபிள் ரோஸும் வச்சுருக்கேன், அதே மாதிரி ஒயிட் டேபிள் ரோஸும் வச்சுருக்கேன். அதனால் இது வந்து இதே மாதிரி இந்த மாதிரி பால்கனி மேலே தொட்டியில் வந்து ரெண்டு தொட்டியில் வச்சிருக்கேன். இதோட பெனிஃபிட் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. சோத்து கத்தால எவ்வளோ நல்லது அப்படின்னு உங்களுக்கே தெரியும், நிறைய விஷயங்களுக்கு இது பயன்படக்கூடியது. இது வந்து மருதாணி. மருதாணியும் வந்து ஒரு நல்ல மூலிகை தான், உங்களுக்கு அதுவும் வந்து பெனிஃபிட்ஸ் தெரியும், அதனால நான் அதிகமாக அதை பற்றி சொல்லலை. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை வச்சுருக்கேன் இந்த சைடு, அது வந்து எல்லாம் பட்டு போயிட்டு இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. அதுவும் ஒரு நல்ல மூலிகை தான், உங்களுக்கு தெரியும் அதுவுமே. இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸ் வந்து எலுமிச்சரியோட வாசனை அடிக்கும். இதை வந்து கிள்ளி நம்ம கசக்கி மோந்து பார்த்தோன்னா இதுவும் வந்து நிறைய இதுக்கு வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி மூலிகை டீ வைப்போம். டீயில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம வந்து கொஞ்சம் சக்கரை போட்டு லெமன் போட்டு கொஞ்சம் புளிப்புக்காக லெமன் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாக்கா கண்டிப்பாக அடுத்த தடவை வந்து அதே தான் கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் கிராஸில் டீ வச்சோம்னா, சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து மூலிகைகளோட தொகுப்பு. இன்னும் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், ஒன்று ரெண்டு நான் மறந்துருப்பேன், அவ்வளோ இருக்குது எங்கள் வீட்டில். இன்னும் நிறைய மூலிகைகளை தேடிட்டே தான் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், குயின் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.
அடுப்பு துடைக்க பிரிட்ஜ் துடைக்க கதவு துடைக்க ஜன்னல் துடைக்க இனி கஷ்டப்படவே வேண்டாம் சும்மா ஸ்ப்ரே பண்ணுங்க சுத்தமாக்குங்க ஆஸ் ஜான்சி மல்டி கிளீனர் இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது